Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் சீரகத்தின் பயன்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். சீரகம் மருத்துவ குணம் நிறைந்தவை. சீர் பிளஸ் அகம் சீரகம் என்பது இதற்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும். தினமும் தண்ணீருடன் சிறிது சீரகத்தை போட்டு நன்கு கொதிக்க வைத்து சீரக குடிநீர் தயார் செய்து பருகி வர எந்தவித அஜீரண கோளாறுகளும் வராது. சீரகத்தை லேசாக வறுத்து அத்துடன் கருப்பட்டி சேர்த்து சாப்பிட்டு வர நரம்புகள் வலுப்பெறும், நரம்பு தளர்ச்சி குணமாகும். சிறிது சீரகத்துடன் இரண்டு வேற்றிலை நான்கு நல்ல மிளகு சேர்த்து மென்று தின்று ஒரு டம்ளர் குளிர்ந்த நீர் பருகினால் வயிற்று பொறுமல் வற்றி நலம் பயக்கும். சீரகத்துடன் மூன்று பருக்கள் பூண்டு வைத்து மைய அரைத்து எலுமிச்சை சாறில் கலந்து குடித்தால் உடல் கோளாறுகள் குணமாகும். வாமத்துடன் சிறிது சீரகம் இட்டு கஷாயம் செய்து சாப்பிட்டால் அதிக பேதி போக்கு நிற்கும். சிறிது சீரகத்தை மென்று தின்று ஒரு டம்ளர் குளிர்ந்த நீரில் குடித்தால் தலை சுற்றல் குணமாகும். மோருடன் சீரகம் இஞ்சி சிறிது உப்பு சேர்த்து பருகினால் வாயு தொல்லை நீங்கும். சீரகத்தை இஞ்சி எலுமிச்சம்பழ சாறில் கலந்து ஒரு நாள் ஊற வைத்துக் கொள்ளவும். இதை தினம் இருவேளை வீதம் மூன்று நாட்கள் சாப்பிட்டு வர பித்தம் மொத்தமாக குணமாகும். சுக்கு சீரகம் மிளகு திப்பிலி ஆகியவற்றை பொடித்து தேனில் கலந்து சாப்பிட்டால் எல்லா உடல் உள் உறுப்புகளையும் சீராக இயங்கச் செய்வதோடு கோளாறும் ஏற்படாது தடுக்கும். எனவே வாரம் ஒரு முறை தடுப்பு முறையாக கூட இதை சாப்பிடலாம். உடலுக்கு குளிர்ச்சியும் தேகத்தை பளபளப்பாக வைக்கும் ஆற்றலும் சீரகத்திற்கு உண்டு. எனவே தினம் உணவில் சீரகத்தை ஏதாவது ஒரு வழியில் சேர்த்து கொள்வோம். திராட்சை பழச்சாறுடன் சிறிது சீரகத்தை பொடித்திட்டு பருகினால் ஆரம்ப நிலை இரத்த அழுத்த நோய் குணமாகும். மத்தியதர இரத்த அழுத்த நோய் இருப்பவர்களுக்கு மேலும் இரத்த அழுத்தம் அதிகரிக்காது தடுக்கும். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.